வணக்கம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் என் எம் அனஸ் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் பிரிட்டனில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கே தங்களுடைய நண்பர்களை மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சந்தித்து அவர்கள் மகிழ்ச்சியில் தலைக்கின்றார்கள் ஆனால் பெற்றோர்கள் பயப்படுகின்றார்கள் இவர்கள் பாடசாலைக்கு சென்று கொரோனாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற பயம் பெற்றோர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இதற்கிடையில் என்ஹெச்எஸ் எஸ் நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு முருகல் ஏற்பட்டுவிட்டது என்ஹெச்எஸ் நிறுவனத்தின் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று நடைபெற அதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவருக்கு பத்தாயிரம் பவுண்ட் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது நிலைமை இவ்வாறு சென்றால் என்ஹெச்எஸ் அரசாங்கம் எவ்வாறு போகின்றன ராம்ராஜன் என்எச்எஸுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தற்பொழுது பெரும் இழுவரி நிலைமை காணப்படுகிறது என்ஹெச்எஸ்ஸில் வேலை செய்த ஒருவர் இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஏனெனில் முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுகளில் முதல் முறையாக தற்பொழுது செல்ம்ஸ் ஃபோர்ட்டில் உள்ள மருத்துவமனையில் என்ஹெச்எஸ் மருத்துவமனையிலே இளம் மற்றும் ஆரோக்கியமான மக்கள் இறப்பதை கண்ட அவர் மிகவும் கவலைப்பட்டு கண்ணீரோடு ஃபேஸ்புக்கில் என்ஹெச்எஸ்னுடைய குறைபாடுகள் தொடர்பாக அவர் வெளியிட்ட ஃபேஸ்புக் மெசேஜ் தற்பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது அவருடைய பெயர் ஓடர் ஷா ஜனவரி நான்காம் திகதி ஒரு நண்பரை பார்த்த பொழுது இளம் மற்றும் ஆரோக்கியமான மக்கள் கோவிட்டால் ஆனால் அவர்களுக்கு தகுதியான சிகிச்சை வழங்கப்படுவதில்லை என்ற குறைபாட்டை ஃபேஸ்புக்கில் அவர் பகிர்ந்திருக்கின்றார் அது மட்டுமில்லை ஒரு நாளைக்கு பதிமூன்று மணி நேரம் அந்த ஆடைகளை பிபிஇ ஆடைகளை அணிய வேண்டும் இதுவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று அவர் கண்ணீரோடு குறிப்பிட்டதற்கு பிறகு அவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கண்ணால் ஏழு நோயாளிகள் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றார்கள் இள வயதில் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அவரால் சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது எனவே ஃபேஸ்புக்கில் அவர் என்ஹெச்எஸ்னுடைய குறைபாடுகள் தொடர்பாக வெளியிட்டதன் காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இங்கிலாந்தில் என்எச்எஸ் ஊழியர்களுக்கான அரசாங்கத்தின் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு சதவீத ஊதிய உயர்வு திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் அமைப்பாளருக்கு பத்தாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மஞ்சஸ்டர் நகர மையத்தில் நடந்த பேரணியிலே நாற்பது பேர் கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் கொரோனா வைரஸ் விதிகளால் பொதுக்கூட்டங்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதிகாரிகள் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக போலீசார் சொல்கின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக என்எஸைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய நர்ஸுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் வெளியேற மறுத்த பின்னர் விவரங்களை வழங்க தவறியதற்காக அறுபத்தைந்து வயதான மற்றொரு என்ஹெச்எஸ் தொழிலாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு இருநூறு பவுண்டுகள் அவருடைய விவரங்களை கொடுத்ததற்கு பிறகு இருநூறு பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டதாக போலீஸார் தெரிவிக்கின்றார்கள் நிச்சயமற்ற நிதி நிலைமையை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு சதவீத ஊதிய உயர்வு மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டதால் என்எச்எஸ் ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இப்பொழுது என்எச்எஸுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் சிறிது சிறிதாக முருகல் நிலைமை பலமாகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கின்றோம் பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மட்டும் ஐயாயிரத்து நூற்று எழுபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகளாவிய இந்த கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பை கொண்ட ஐந்தாவது நாடாக பிரித்தானியா இருக்கிறது இதுவரை நாற்பத்தி ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது வரை வைரஸ் தொட்டினால் பாதிக்கப்பட்ட எட்டு லட்சத்து தொன்னூற்று நாலாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் இங்குள்ள மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று பெறுகின்றார்கள் இதில் ஆயிரத்து நானூ ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் நிலைமை கவல் கவலைக்கிடமாக இருக்கிறது இதுவரை வைரஸ் தொட்டிலிருந்து முப்பத்தொரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து பேர் பூரண குணமடைந்திருப்பதாக என்எச்எஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜா பிரிட்டன் நாட்டினுடைய இளவரசர் ஹரி அவர்களும் அவரது துணவியாரும் சேர்ந்து அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி என்பது பிரிட்டன் அரச குடும்பத்தை திண்டாட வைத்திருக்கின்றது இது பற்றிய பல விடயங்கள் ஊடகங்கள் வழியாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் என்ன ஆம்ராஜன் இப்பொழுது கோவிட் ஒரு பக்கம் பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரித்தானிய இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மகன் மாக்களுடைய பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது எல்லா ஊடகங்களிலும் அதை தான் சிலாகித்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பிரித்தானியாவில் பிரேக்கிங் நியூஸ் அமெரிக்காவில் பிரேக்கிங் நியூஸ் ஆஸ்திரேலியாவில் பிரேக்கிங் நியூஸ் என்று பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பிரித்தானிய இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மேகன் மேக்கல் ஆகிய இருவரும் அரச குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசியிருக்கிறார்கள் தங்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த சவால்கள் குறித்தும் பகிர்ந்திருக்கின்றார்கள் பிரபல அமெரிக்க தொலைக்காட்சியான சிபிஎஸ் பிரைம் டைம் ஸ்பெஷல் என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரேக்கி நான் கொடுத்த இரண்டு மணி நேர காலனில் இந்த விவரங்கள் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருக்கின்றன பிரித்தானியா மகாராணி குறிப்பிட்டிருக்கின்றார் தான் இந்த இந்த விஷயம் தொடர்பாக அறிக்கை சொல்லும் பொழுது தான் இந்த சர்க்கஸ்களை பார்ப்பதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் இது சாதாரணமான விடயமல்ல ஒரு அரச குடும்பத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அரச குடும்ப வாழ்க்கை குறித்த மெகனின் கருத்துக்களை ஓப்ரா கேட்டபொழுது தான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை இதை நான் ஹரியிடம் கூறுவதற்கு வெட்கப்படுகின்றேன் எனில் ஹரி சந்தித்த இழப்புகள் அவ்வளவு அதிகம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர்கள் தம்பதி இரண்டு பேரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரச குடும்பத்து பழக்க வழக்கங்களுக்குள் அவர்களால் ஒன்றிணைய முடியாமல் போய்விட்டது அப்பொழுது நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள எண்ணத்தை கொண்டிருந்தீர்களா என்று ஓப்ரா கேட்டதற்கு ஆம் அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று தான் நினைத்ததாக மேகன் தெரிவித்திருக்கின்றார் தனது இந்த எண்ணத்திலிருந்து விடுபட தேவையான ஆலோசனையை பெற அமைப்பொன்றின் உதவியை நாடும் தனது கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது கவுன்சிலிங்க்கு போய் யோசித்திருக்கின்றார் ஆனால் அந்த கோரிக்கையும் அவருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய திருமணம் தேவாலயத்தில் முறைப்படி நடக்க இருந்த மூன்று நாட்களுக்கு முன்பே தங்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது இதுவரை அது பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கெட்டபரி பேராயரை அழைத்து உலகின் பார்வைக்குத்தான் பெரிய திருமணம் ஆனால் தங்களுடைய இணைப்புக்கான திருமணமாக இது நடக்க வேண்டும் என்று கோரினோம் என்று மேகன் ஹரி தம்பதி ஒப்ராவிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அந்த இன்டர்வியூ அந்த நேர்காணல் மிக பெரும் சர்ச்சையை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது பிறகு இன்னும் விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் தங்களுக்கு ஆட்சி மகனாக பிறந்த பொழுது அவரை இளவரசராக அறிவிக்கவில்லை அந்த தகவல் கிரகித்து கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது என்று மேகன் சொல்லியிருக்கின்றார் காரணம் அது பட்டம் பற்றியது மட்டுமல்ல அவருக்கு பாதுகாப்பு கிடைக்காது என்பது என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்கின்றார்கள் மகாராணியுடனான முதலாவது சந்திப்பு அனுபவம் பற்றி கேட்டதுக்கு முதல் முறையாக பார்த்த பொழுது அது ஒரு பெரிய சம்பிரதாயமாக தனக்கு தோன்றவில்லை என்று ஒரு டோன் கேர் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் ஹரி தன்னிடம் மரியாதை செய்வது எப்படி என்று தெரியுமா என்று கேட்டபொழுது எப்படி செய்வது என்று வியந்தேன் என்று மேகன் தெரிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து ஹரியிடம் கேள்விகளை கேட்டிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் தனது குடும்பத்தினர் தன்னை பொருளாதார ரீதியில் முற்றிலுமாக கைவிட்டு விட்டார்கள் தனது பாதுகாப்புக்கு தானே பணம் செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று ஹரி சொல்கின்றார் ஏற்கனவே ஹரிக்கும் அரச குடும்பத்துக்கும் இடையில் பெரிய ஒட்டுதல் இல்லாமல் இருந்தது டயனாவின் இழப்பு ஹரியை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கிறது தன்னுடைய தாயார் விட்டு சென்ற பணம் டயானா விட்டு சென்ற பணம் தன்னிடம் இருந்திருக்கிறது தன்னை பொறுத்தளவில் தான் மிகவும் நிம்மதியாக தற்பொழுது இருக்கின்றேன் தன் மனைவி பக்கத்தில் அமர்ந்திருக்க தங்கள் உங்களோடு பேசுவது சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவிடம் மனந்திறந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மனந்திறந்து குறிப்பிட்ட விஷயங்கள் தான் தற்பொழுது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அரச குடும்ப இருந்து விலகிய பொழுது சந்தித்த விடயங்கள் குறித்து மேலும் அவர் சொல்லும் பொழுது இது தாங்கள் இருவருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக இருந்தது ஆனால் குறைந்தபட்சம் தாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தோம் தாங்கள் விளங்கி கொண்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரச குடும்ப பொறுப்பில் இருந்து விலக காரணம் என்னென்று கேட்ட கேட்டபொழுது அது அவசியப்பட்டது தாங்கள் எல்லா இடங்களுக்கும் தனித்தனியாகவும் இணைந்து சென்று உதவி கேட்டதாகவும் யாரும் உதவி செய்யவில்லை அதனால்தான் தாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இரண்டு மணத்தியால் நேர்காணல் மட்டுமல்ல இது உலகத்தையே இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நேர்காணலாக இருக்கிறது அரச குடும்பத்திற்கு பெரும் ஒரு சங்கடத்தை இருக்கின்றார் ஹரி தான் தற்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன பார்ப்போம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகின்றார்கள் என்று இது எல்லா அரச குடும்பங்களுக்கும் உள்ளே உள்ள பிரச்சனை தானே பிரித்தானியா வறுமையடைந்த நாடுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உதவிகளை போவதாக அறிவித்திருக்கின்றது இது பற்றிய தீர்மானத்தை நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப் போகின்றார் வறுமையான நாடுகள் என்ன போகின்றன அவற்றுக்கு வழிகாட்டுவது யார் இப்படியான நடவடிக்கைகள் வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த செல்வந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் நிகழ்த்தி வந்தால் வறுமை நாடுகள் என்ன செய்ய போகின்றன ஆம் ராஜன் என்ன பிரச்சனை என்றால் இப்பொழுது கோவிட் பத்தொன்பது மிகப்பெரிய உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய முடக்க நிலையை தற்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சனையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் பிரிட்டன் வெளிநாட்டு உதவி வரவு செலவு திட்டத்தை குறைக்க புதிய சட்டங்களை இயற்ற அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இது பெரும் பிரச்சனை ஏனெனில் உகண்டா சோமாலியா மற்றும் வறிய நாடுகள் போன்ற நாடுகள் யமன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் மேலைத்தைய நாடுகள் தொடர்ச்சியாக உதவி செய்து வருகின்றன பல உதவி திட்டங்கள் ஊடாக அது யுனெசியராக இருக்கலாம் அல்லது யுஎஸ்எய்டாக இருக்கலாம் அல்லது சிறுவர் பராமரிப்பு தொடர்பான உதவியாக இருக்கலாம் பெண்களுக்கான உதவியாக இருக்கலாம் காலநிலை தொடர்பான உதவியாக இருக்கலாம் அல்லது வறுமையை தீர்ப்பதற்கான உதவியாக இருக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு பெரும் சிக்கலை தற்பொழுது சந்தித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் குறை குறைப்பு நிரந்தரமாக இருக்கக்கூடும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களே தற்பொழுது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது வெளிநாட்டு உதவிகளை வெட்டப் போகின்றார்கள் அது அது இன்னொரு பிரளயத்தை ஏற்பட ஏற்படுத்த இருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே பட்டினிச்சாவினால் ஒரு பக்கம் யுத்தம் கலை யுத்த பிரச்சினை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் பட்டினிச்சா ஒரு பக்கம் இன்னொரு புறம் ஏழ்மை ஒரு பக்கமாக உலக உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் அங்காலே ஈபோலா வைரஸ் என்று உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வளர்ந்த நாடுகள் இந்த பணக்கார நாடுகள் உதவி திட்டங்கள் வெட்டு குறைப்பு செய்தால் மிகப்பெரிய பிரச்சனை தலைதூக்கப் போகிறது என்று இப்பொழுது இருந்தே குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன அரசாங்கத்தினைய பற்றாக்குறையை பற்றாக்குறை ஈடு செய்ய இங்கே பிரிட்டன் பிரதமர் ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு வெட்டுக்கு அதாவது குறைப்புக்கு ஃபண்டுகளை வெளியில் கொடுக்கின்ற ஒரு குறைப்புக்கு வெளிநாட்டு உதவியை கொடுக்கின்ற குறைப்புக்கு தற்பொழுது முன்மொழிகின்றார் என்று ஊகங்கள் இருந்தன ஆனால் வெளியுறவு செயலாளர் டொமினிக் குறிப்பிடும் குறிப்பிடும்பொழுது இங்கிலாந்து ஒரு முன்னணி நாடுகளில் ஒன்று தான் உதவி பெறும் நாடுகளுடைய உதவிகள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது ஒரு ஆனால் அது ஒரு தளம்பலான ஒரு பேச்சாக இருக்கிறது தற்காலிக இந்த உதவி வெட்டுக்கு வறுமை நாடுகளுக்கு கொடுக்கின்ற உதவி வெட்டுக்கு பின்னால் இருந்த யோசனை அடுத்த ஆண்டு உதவி செலவினங்களை தேசிய வருமானத்தில் வரும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து வீதமாக குறைப்பதாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது சட்டபூர்வமாக இலக்காக எட்டப்படும் பொழுது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வீதமாக குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ரிஷி சுனக்கினுடைய சான்சலர் ரிஷி சுனக்கினுடைய சீர்திருத்தங்கள் புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிகிறது இது எம்பிக்களின் உதவி வேண்டும் இந்த இந்த சட்டத்தை அதாவது வறுமை நாடுகளுக்கு கொடுக்கின்ற நிதியை குறைத்து கொள்வது அல்லது வெட்டுவது இல்லாமலாக்குவது தொடர்பான இந்த பிரச்சனைக்கு எம்பிக்களின் உதவி வேணும் பிரச்சனை என்னவெனில் பிரிட்டனின் உதவி வரவு செலவு திட்டத்திற்கான பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வீதம் அடிப்படை சர்வதேச அபிவிருத்தி அதாவது உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவி இலக்கு சட்டத்தில் பெரிதும் பொதிந்திருக்கிறது இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மேற்குலக நாடுகள் வழங்குகின்ற உதவி இங்கே பேராஸ் பேராயர் வெல்ஃபி சொல்லும் பொழுது வெளிநாட்டு உதவி வெட்டுக்களுக்கு எதிராக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உதவி வெட்டுக்கு எதிராக கேமரோன் மற்றும் டொனி பிளேயர் போன்றவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது வேறு வேறு பிரச்சனைகளை கொண்டு வரம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்தின் வெளிநாட்டு உதவி நிராகரிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் கூட இது முன்மொழியப்பட்டிருப்பதே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறது இப்போ பிரித்தானிய பொருளாதாரத்தை எவ்வளவு எப்படி மீட்பது என்பது தொடர்பான தகவல் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு உதவி செய்ய முடியாது என்கு என்று இங்கே போரிஸ் பிரதமர் கைவிரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று பயப்படுகின்றார்கள் வெளியுறவு மற்றும் மேம்பாட்டு செயலாளர் டொமினிக் ராப் கூறும்பொழுது ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் இது தொடர்பான ஒரு அறிக்கையை அவர் பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் ஆனால் பாராளுமன்றத்திலேயே இந்த அறிக்கையை முன்வைத்தால் சில நேரங்களில் இங்கே கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்கள் ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு உள்ளேயே பிளவு ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறது இப்போ எல்லா எம்பிமாரும் இந்த உதவி செய்வதை குறைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றன உதவி உதவியை பொறுத்தளவில் நாலு பில்லியன் டாலர்கள் சேமிக்க முடியும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆகவே இங்குள்ள நிலைமை பொருளாதாரத்தை முன்வைத்து இவ்வாறான வெட்டுக்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் குறிப்பிடத்தக்க அரசியல் மற்றும் சர்வதேச விமர்சனங்களை பிரிட்டன் எதிர்கொள்ளப் போகிறது அமைச்சர்களை பொறுத்தளவில் இதை முழுமையாக இதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்றே நம்பப்படுகிறது கிட்டத்தட்ட இருநூறு தொண்டு நிறுவனங்கள் இரண்டு முன்னாள் பிரதமர்கள் எதிர்கட்சிகள் தேவாலய தலைவர்கள் ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர்கள் உலகளாவிய பரோபகாரர்கள் ஆகியோரும் இந்த வெட்டுக்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கெண்டபரி பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி குறிப்பிடும் பொழுது பிரதமர் பொரிஸ் ஜோன்சன் இந்த வெட்டுக்களை அமுல்படுத்த வேண்டாம் உதவி செய்வதை நிறுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் உலகின் ஏழ்மையானவர்களுக்கு உதவுவது எமது நாட்டின் மிகப்பெரிய தார்மீக மற்றும் நெறிமுறை சாதனைகளில் ஒன்றாகும் என்று பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி தெரிவித்திருக்கின்றார் இது முக்கியமான பேராயர் இங்கே அரசாங்கத்துக்கு பிரச்சினை என்னவென்றால் புதிய சட்டத்தை ஏற்றுவது உதவியை விமர்சிப்பவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஏற்படும் மாற்றங்களை எதிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் வாய்ப்பை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு எண்பதுக்கும் அதிகமான பெரும்பான்மை இருந்தாலும் இது பல நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது பொதுவாகவே இது போரிஸ் ஜான்சனின் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக்க போடும் பொழுது பெரும் பிரச்சனையை அவர் எதிர்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் கூட இந்த பொருளாதார நெருக்கடிக்குள் ஏனைய வறுமை நாடுகளுக்கு உதவி செய்வது என்பது முக்கியமான தேவையாக இருக்கிறது ஆனால் இங்குள்ள பிரச்சனை இவ்வாறு இருக்கிறது மிக்க நன்றி எம் என் அனஸ் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி ராஜன் மீண்டும் சந்திப்போம்